கடந்த ஆண்டு பட்ஜெட்டின் போது வாசிக்கப்பட்ட அதே உரையை துணைநிலை ஆளுநர் மீண்டும் வாசித்துள்ளார். வெளிநடப்பு செய்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா விமர்சனம். புதுச்சேரியின் 2024-25 ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் உரையுடன் தொடங்கிய நிலையில், ஒன்றிய அரசு புதுச்சேரிக்கு சிறப்பு நிதி ஒதுக்காததை கண்டித்தும், கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றாததை கண்டித்து திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா துணைநிலை ஆளுநர் உரையில் துறைமுக விரிவாக்கம், விமான நிலைய விரிவாக்கம், நியாய விலைக் கடைகள் திறக்காதது, மின்துறை தனியார்மயம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி துணைநிலை ஆளுநர் உரையை கண்டித்து பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்வதாக குறிப்பிட்ட சிவா, ரெட்டியார்பாளையம் சர்க்கரை ஆலையை இயக்கினால் 20,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க முடியும், ஆனால் அது குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை. கடந்த ஆண்டு படித்த அதே கவர்னர் உரையை திரும்பவும் கவர்னர் படித்துள்ளார். மத்திய அரசு புறக்கணிப்பதால் ஒவ்வொரு ஆண்டும் நிதி பற்றாக்குறை ஏற்படுகிறது. எனவே சிறப்பு நிதி வழங்க வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார்.